Hello friends, welcome back to my channel Harpy Raptor. என்னோட பேர் சபரி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வாரம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனுக்கு நான் வந்திருக்கேன். நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டியார்பட்டின்ற ஒரு அழகான மலைக்கு வந்திருக்கேன். எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய அந்த நேஷ்னல் ஹைவே 44 அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இந்த நேஷ்னல் ஹைவே அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலையை நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. சிங்கம் படத்தில் இந்த இடத்த ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. ஜில்லா மூவிலையும் இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்தோட லொக்கேஷனை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த மலைக்கிட்ட போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சுற்றி பார்ப்போம். இந்த ஜேர்னியில் நீங்களும் என் கூட வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த இடம் ஒரு அருமையான ஷூட்டிங் ஸ்பாட். இந்த வழியில் பாஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணி அவங்க லைஃப்பில் இந்த நாளை ஒரு மெமரபிள் டேயாக மாற்றிப்பாங்க. ஸோ நம்ம கீழே அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துடாச்சு. இப்போ அந்த மலை மேலே போயிட்டு அதோட வியூ எப்படி இருக்குன்னு நம்ம சுற்றி பார்ப்போம். ஸோ அந்த மலைக்கு மேலே எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு மேலே போயிட்டு அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த வேயில் நீங்கள் பாஸ் ஆகினீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஃபோட்டோ செஷன் அந்த மாதிரியான ஒரு சின்ன இதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நான் கீழே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வண்டி நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம மலை மேலே வந்துட்டோம். ஸோ நாங்கள் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி வந்தோம். பட் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா கீழேருந்து மேலே கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறி வந்தோம். ஸோ நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இது ஒரு ஆக்சுவலாக இந்த பக்கம் ஒரு மலை, அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த பக்கம் ஒரு மலை. இடையில வந்து அந்த மலையை கட் பண்ணி அழகான ரோடு போட்டிருக்காங்க. ஸோ சரியான ஒரு ஆர்கிடெக்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக ரோடு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த இடம் பாஸ் பண்ணும்போது
ஒரு 5 to 10 minutes நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை பார்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் ஒரு அழகான சாய்பாபா கோவில் இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. அங்கே பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்கு. நீங்க இந்த இடத்தை பாஸ் பண்ணும்போது இந்த ரோடை கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்படியே அந்த கோவில், ரொம்ப அழகான ஒரு கோவில், நான் முடிஞ்சா அங்க போய் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், அதையும் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மலைக்கு பக்கத்திலே வந்து ஒரு சின்னதா ஒரு ஜூஸ் கடை இருக்கு, நம்ம போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கடைசியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாரம் இந்த மாதிரியான ஒரு அருமையான லொக்கேஷனில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை பை.